இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி செமியா செய்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள் கூட ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு தெம்ப ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு பேக்கெட் ராகி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம். கரெக்டாக 1 மினிட் தான் ஊற வைக்கணும். தண்ணி வந்து ராகி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே நிறைய தண்ணி தேவையில்லை. இப்போ ஒரு துண்டு விரிச்சிட்டு அந்த சேமியாவை அப்படியே வடிகட்டி இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதுலேயே 2 ஏலக்காய் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும் போதே அதுக்கு மேலே சர்க்கரையும் தேங்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா சர்க்கரை கரையாது. இப்போ நம்ம ராகி சேமியா போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பழத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்க தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்.